வணக்கம், இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. இந்த ஸ்டாண்டப் காமெடிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது தெரியுமா, தமிழில் தமிழை விட ஆங்கிலத்தில் இப்போ நல்லா ஃபேமஸ் ஆகுது. ஆண்கள் பெண்கள் எல்லோருமே வந்து தமிழ் இங்கிலீஷ் கலந்து பேசுகிறது, ஒரு மாதிரி நடப்பு வாழ்க்கையை பேசுகிறது மாதிரி ஸ்டாண்டப் காமெடி பேசுவாங்க. இப்போ இந்த விக்கல்ஸ்லாம் நல்லா ஃபேமஸ் ஆகிட்டு வர்றாருல, அவரை மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி ஸ்டாண்டப் காமெடியில் பொண்ணுங்க நிறைய பேர் பேசுகிறாங்க. ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான், ஏன்னா அது ஒரு கலை பேசுவது, நகைச்சுவையாக பேசுவது, அந்த நகைச்சுவையில் யதார்த்த அரசியலை பேசுவது. ஒரு நகைச்சுவை எப்போ வெற்றி பெறும்னா, அந்த நகைச்சுவையை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையோடு நேரடியாக பொருந்தும்போது. ஒரு அக்கா தம்பி சண்டையை பற்றி ஒரு காமெடியாக பேசும்போது, அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு அக்காவுக்கோ தம்பிக்கோ, ஏய் இதே மாதிரி தான் நம்ம வீட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு ப்ராக்சிமிட்டி வருது, ஒரு நெருக்கம் வருது அந்த ஜோக்கோட. ஸோ ஜோக்குங்கிற பேரில் கீழே விழுகிறது, வயோதிகத்தை கிண்டல் பண்ணுறது, பெண்களுடைய உருவத்தை கிண்டல் பண்ணுறது, கைகால் நடக்க முடியாமல் இயலாதவர்கள் கண்ணாடி போட்டிருக்கிறாங்க, மண்டையில் முடி இல்லை, உடல் பருமன், உடல் ஒல்லி, இப்படி கிண்டல் பண்ணி சிரிக்க வைப்பது நகைச்சுவை கிடையாது. அதை தாண்டி ஸ்டேஜில் ஏறி இயல்பாக கேஷுவலாக அவங்களுடைய உறவாடி அளவலாவி பேசி சிரிக்க வைப்பது என்பது ஒரு நல்ல கலை தான், அதுதான் ஸ்டாண்டப் காமெடி. இது உலகமெங்கும் எல்லா நாடுகள்லையும் இப்படி ஒரு கான்செப்ட் வந்து வருது. இது நல்ல விஷயந்தான், இது சாதாரண விஷயம் கிடையாது. நல்ல ஒரு புத்தக வாசிப்பு, மனிதர்களை படிக்கின்ற ஒரு திறன், இதெல்லாம் இருந்தால் தான் இதில் வெற்றி பெற முடியும். நான் அதை மறுக்கலை. இந்த அலெக்ஸுன்னு ஒருத்தர் கூட நல்லா பண்ணுவார், இந்த மாசி மாசம் ஆல்லான்ன பொண்ணு அந்த பாட்டை பற்றி அதிகமாக பேசுவார், ஹரிகரன் வாய்ஸை பற்றிலாம் பேசுவார், நல்லா பாட்டு பாடுவார், பேசுவார், மிமிக்ரி பண்ணுவார். இதே மாதிரியான ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஒன்று பார்த்தேன் நான், நண்பர் ஒருத்தர் அனுப்பியிருந்தார், யாரும் மனோஜ் பிரபாகர்னு ஒரு நண்பர் பண்ணியிருந்தார். பார்த்தீங்கன்னா அவ்வளவு விஷமத்தனமாக இருந்தது, எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா ஒரு ஸ்டாண்டப் காமெடிங்கிற ஒரு கான்செப்டில் இவ்வளவு விஷமத்தனத்தை கக்க முடியுமா? அது வந்து ஆங்கிலத்தில் இருந்தது, இருந்தாலும் நமக்கு ரொம்ப எளிமையாக புரியக்கூடிய ஒரு ஆங்கிலம். ஆனால் அது கடத்தின செய்திங்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு செய்தி, ஒரு பயங்கரவாத செய்தியை அது வந்து பரப்பியிருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இங்கிலீஷில் ஸ்டாண்டப் காமெடி பண்ணும்போது இந்திய லெவலில் போகும், அது எவ்வளோ ஒரு மோசமான காமெடி தெரியுமா? ஒருத்தர் வந்து நம்ம விமானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கும்போது ஒருத்தர் நுழையிறாராம், என் பேர் சுப்பிரமணியன், நான் தீவிரவாதியாக்கும் அப்படின்ட்டு துப்பாக்கி நிட்டுறாராம். உன யாரும் சிரிக்கிறாங்களா? சுப்பிரமணி, பார்த்தசாரதி, வரதராஜன் இந்த மாதிரி பேர் வச்சவ யாராவது தீவிரவாதியாக இருப்பாளோனோ, அவெல்லாம் இது பண்ண மாட்டாள், சந்தியாவந்தனை சொல்லுவாள் அப்படின்ட்டு இப்படி மண்டையில் போட்டுக்கிறாராம் யார் அந்த தீவிரவாதி. ஆனால் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்களா, யோ போங்கயா ஐயர், நீ போய் தீவிரவாதியா மண்டையில் போட போகிற அப்படி எல்லாருமே அப்படி பண்ணுறாங்களாம். சீரியஸ்லி ஐ எம் டெரரிஸ்ட், நோக்குன்னா புரியலையா, கையில் கன் வச்சிருக்கே பாருங்கோ அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாராம். உடனே அதுக்கு அவங்க ஹே ஹே அப்படின்னு சிரிக்கிறாங்களாம், இருங்கோ சந்திரா விஷ்ண மந்திர அப்படின்னு திரும்பி மந்திரத்தை தலையில் இப்படி போட்டுக்கிறாராம். அதாவது பார்ப்பனர்களுடைய குறியீடுகள், பார்ப்பனர்களுடைய அடையாளங்கள், குடுமி வைத்திருக்கிறது, பட்டை போடுறது, பூணல் அணிந்திருப்பது, சந்தியாவந்தனம் செய்வது, மந்திரங்களை உச்சரிப்பது, இதையெல்லாம் செய்துவிட்டு இவர்களை தீவிரவாதி என்றால் யாராவது நம்புவாங்களா அப்படின்னு அந்த ஸ்பீச் முடியுது. ஆனால் அதே சமயம் ஒரு தாடி வச்சுக்கிட்டு இந்த இடத்துல தொழுது தொழுது அந்த நெத்தி கருத்து போயிருக்குள்ள அந்த மாதிரி ஒரு நல்ல ஈமான் இறை நம்பிக்கையாளர், நல்ல இஸ்லாமியர்களுக்கான அடையாள தொப்பி அணிஞ்சிக்கிட்டு ஒரு தொழுதுட்டு உங்களை நான் கடத்த போகிறேன் அப்படி சொன்னால் எல்லோரும் நம்பிடுவாங்களாம். உன் பேர் வாசிம் கான், அபுபுல்லா அப்படி இப்படினு ஏதாவது ஒரு பேர் இருந்தால் நம்பிடுவாங்களாம், எளிமையாக நம்பிடுவாங்களாம். ஏன்னா வாசிம் கான், முஸ்லீம்ஸ், தாடி வச்சவங்க, குல்லா வச்சவங்க, இவர்கள் என்றால் தீவிரவாதிகள் அப்படின்னு நம்புவாங்க அப்படின்னு இந்த ஸ்டாண்டப் காமெடியில் சொல்கிறாரு. அவர் இத்தனைக்கும் தொடங்கும் போது ரொம்ப அழகாக ஆரம்பிக்கிறார், தீவிரவாதத்துக்கு மதம் கிடையாது, முஸ்லீம்ஸ் தான் தீவிரவாதிகள் நம்ம நம்ப வைக்கப்பட்டிருக்கிறோம், செய்தித்தாள்கள், சினிமா, சீரியல், வெப்சீரியஸ் இது போன்ற விஷயங்கள் மூலமாக தீவிரவாதினாலே முஸ்லீம்ஸ் தான் அப்படின்னு நம்ம நம்ப வைக்கப்படுகிறோம் அப்படின்னு அவரே சொல்கிறாரு. அந்த மனோஜ் பிரபாகர் ஸ்டாண்டப் காமெடியில் ஃபஸ்ட்டு இப்படி தான் சொல்கிறார். ஆனால் சொல்லிட்டு அப்படி நம்ம நம்புகிறோம், ஆனால் யதார்த்தம் என்ன, முஸ்லீம்ஸ் தானே தீவிரவாதி, குண்டு வச்சா அவன் முஸ்லீம் தானேங்க, பயங்கரவாதினாலே அவன் முஸ்லீம் பேரோடு தான் இருக்கணும், தாடியோடு தான் இருக்கணும், குல்லாவோடு இருக்கணும், அஞ்சு தடவை நமாஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு அவன் அல்லா அல்லா இறை பற்றாளனாக இருக்கணும் அந்த அளவுக்கு அவன் நீ தேச துரோகியாகவும் தீவிரவாதியாகவும் இருப்பான் அப்படின்னு அந்த மனோஜ் பிரபாகர் ஸ்டாண்டப் காமெடி சொல்கிறார். நியாயப்படி இது ஒரு மத நல்லிணக்கத்தை கெடுக்கின்ற பதிவு. எத்தனை முஸ்லீம்ஸ் அதை கேட்டிருப்பாங்க, யோசிச்சு பாருங்கள், நம்முடைய பிறப்பையே ஒரு தேச துரோகத்தோடு தொடர்புபடுத்துகிற மாதிரி ஒரு கொடூரம் எந்த மதத்துக்கும் நடக்கக்கூடாது. ஆனால் இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு முஸ்லீமாக பிறந்த ஒரே காரணத்துக்காக, ஏ நீ என்னதான் இருந்தாலும் தேச துரோகி தானடா அப்படிங்கிற ஒரு பார்வையோடே பார்க்கக்கூடிய விஷயம் பரவுது. அது இந்த 2022லையும் இருக்குது.
எவ்வளோ மோசம் பாருங்கள். நம்ம அந்த வாழ்க்கை வாழ்ந்தால் தான் அந்த வழி தெரியும். இப்போ நாம் ஒரு முஸ்லீமாக இல்லை, முஸ்லீமாக இல்லாதவர்கள் இதை எப்படி உணரப்போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் முஸ்லீமாக இல்லாத நம்மை போன்றவர்கள் தயவுசெய்து இந்த வழியை உணரணும், இதற்கு எதிராக நம்ம குரல் கொடுக்கணும். அதுதான் ஒரு ஜனநாயகம், அதற்கு பேர் தான் மனிதாபிமானம். நம்மளை மாதிரியே இந்திய நாட்டில் பறக்கிறாங்க, நம்மளை மாதிரியே சோறு சாப்பிட்றாங்க, நம்மளை மாதிரியே நல்லது கெட்டது, காதல் காமம் அன்பு பாசங்கிற இந்த உணர்வுகளுக்குள்ளே வாழ்கிறாங்க. நம்மள மாதிரியே ரஜினியாத பார்த்தா கைத்தட்டுறாங்க, விஜய்க்கு கைத்தட்டுறாங்க, சினிமா நடிகையை ரசிக்கிறாங்க, நல்லவங்களாக இருக்கிறாங்க, கெட்டவங்களாக இருக்கிறாங்க, எல்லாம் நம்மளை மாதிரி தானே இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் வந்து ஒரு ஒரு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஒரு வெடிகுண்டு வந்துட்டால் அவங்க கொஞ்சம் சந்தேகமாக பாரு, என்ன இருந்தாலும் பாய் பார்த்துருந்துக்கோ அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு கொடூரம். இது இந்தியாவிற்கே எதிரான சிந்தனை, இஸ்லாமியர்களுக்கு எதிரான சிந்தனை இல்லை, இந்தியாவுக்கே எதிரான சிந்தனை. இதை எப்படி மனோஜ் பிரபாகருங்கிற ஸ்டாண்டப் காமெடியன் வந்து இப்படி இவ்வளோ ஓப்பனாக பண்ணி அதை நாலு அறிவில்லாதவர்கள் சிரிக்கிறாங்க. நாலாவது மேடையில் தான் மேடையில் ஏறி சண்டை போட்டிருப்பேன். உனக்கு தெரியுமா முஸ்லீம்ஸ் இந்த நாட்டில் குண்டு வச்சுக்கிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுமா? இந்தியாவில் நடந்த குண்டு வெடிப்புகள்லாம் யார் வச்சாங்கன்னு தெரியுமா மிஸ்டர் மனோஜ் பிரபாகர் அவர்களே? இந்தியாவின் முதல் படுகொலை, சுதந்திர இந்தியாவின் முதல் படுகொலை, யாராலும் ஜீரணித்துக் கொள்ள முடியாத அந்த கொடூரமான தாக்கல், நமது தேசப்பிதா மகாத்மா காந்தியை கொலை பண்ணது முஸ்லீமா மனோஜ் பிரபாகர் அவர்களே? கோட்சே அவர்கள் முஸ்லீமா? கோட்சே யார்? நீங்கள் ரகுவர்ணம் சுக்லாவனம் நீங்களே, அந்த மராத்திய சித்பவன பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர் தான் கோட்சே. இதுவரை எந்த இஸ்லாமியர்களாவது அவங்கள பயங்கரவாதின்னு சொல்லும் போது நாங்களாம் அங்கே பயங்கரவாதி, காந்தியை கொன்ன பிராமின் தான் பயங்கரவாதின்னு ஒரு முஸ்லீம் திருப்பி சொன்னதில்லை. ஏன்னா யாரோ ஒரு பிராமின் கோட்ஸையை கொன்னதுக்காண்டி இருக்கிற பிராமணர்கள் எல்லாரையும் தீவிரவாதின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு முஸ்லீம்கள் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தப்பே செய்யாமல் தீவிரவாதிங்கிற பட்டத்தை சுமக்கிற வழி என்னன்னு அந்த இஸ்லாமிய மக்களுக்கு தெரியும். இந்த நாட்டில் சுதந்திர போராட்டத்துக்காக அதிகமாக உயிரிழந்தவர்கள் இஸ்லாமியர்கள் தான். இதை கூட இஸ்லாமியர்கள் சொல்லி காமிச்சதில்லை. திருச்சி வேலுச்சாமி ஒவ்வொரு முறையும் சொல்கிறார், சுதந்திர நாட்டில் இஸ்லாமியர்கள் இல்லை என்றால் இந்திய சுதந்திரமே கிடையாது, அதிகமாக உயிரிழந்தவர்கள் இஸ்லாமியர்கள். சொல்கிறவர் திருச்சி வேலுச்சாமி. அவருக்கும் உடனே பாயான்னு கேட்காதீங்க, அவர் ஒன்றும் முஸ்லீம் கிடையாது, அவர் இந்து தான். அப்போ யதார்த்தத்தில் இந்திய சுதந்திர போராட்டத்திலும் இந்திய தேசபக்தியிலும் முதன்மையாக இருப்பவர்கள் இஸ்லாமியர்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படையில் அதிகமாக இருந்தது யார்? அவருடைய நம்பிக்கைக்குரிய தளபதியாக இருந்தது யார்? ஷானவாஸ் கான் யார்? எல்லா அதாவது இந்தியாவை கட்டமைத்ததில் எல்லாவற்றிலும் முன்னணியில் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் தான் இருப்பாங்க. நான் சொல்கிறது எதுவும் கதை கிடையாது, எல்லாமே உண்மை ரெக்கார்டு. நேதாஜியோட வரலாறு எடுத்துக்கோங்க, காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாறு எடுத்துக்கோங்க, காந்திக்கு நெருக்கமாக இருந்தவர்கள் யாருன்னு எடுத்துக்கோங்க, தமிழ்நாட்டு விடுதலை போரில் வேலூர் புரட்சியை எடுத்துக்கோங்க, நம்ம வீரமங்கை வேலுநாச்சியார் மருதுபாண்டியர் வரலாற்றில் அவர்களுக்கு உதவி செய்த திப்பு சுல்தான் யார் என்று பாருங்கள். இப்படியாக இந்திய ஒருமைப்பாட்டுக்கு ஆதரவாக, இந்திய விடுதலைக்கு ஆதரவாக, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக போரிட்டவர்கள் அனைவரும் முஸ்லீம்களாக இருக்க, முஸ்லீம்களாலே இந்தியாவுக்கு எதிரானவங்க, முஸ்லீம்களாலே குண்டு வைப்பாங்கன்னு தொடர்ச்சியாக ஊடகங்களும் சினிமாவும் இந்த அதிகார வர்க்கமும் இந்த ஸ்டாண்டப் காமெடி போன்ற இந்த கோமாளிகளும் இப்படி பரப்புவதுங்கிறது எந்த விதத்தில் நாம் ஏற்க முடியும்? இது நான் மட்டும் இல்லை, இதை பார்த்துருக்கிற சக ஊடகவியலாளர் நண்பர்களும் தயவுசெய்து இதுக்கு ஒரு வீடியோ போடுங்க. ஆனால் அந்த லிங்கை கூட அனுப்புகிறேன், அவர் பேசினார்ல அதை கூட நான் உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் இல்லாட்டி கமெண்ட் பாக்ஸில் நான் போடுறேன், தயவுசெய்து அந்த லிங்கை பாருங்கள். ரொம்ப ஆபத்தான பதிவுங்க, ரொம்ப 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 ஆபத்தான பதிவு. அதாவது தீவிரவாதிகளுக்கு மதம் கிடையாதான் அதை சொல்லிடுறாரு, சொல்லிட்டு தீவிரவாதினா முஸ்லீம் தானே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாருங்க. அதோட மோசு பிராமின் தீவிரவாதியாக இருக்க மாட்டாங்களாம். காந்தியை கொண்டது யார்? ஸ்ரீ கிருஷ்ணா கமிட்டின்னு ஒன்று இருக்குது, 94-95 நடந்த கலவரத்தில் அதில் ஈடுபட்டவர்கள் யாருன்னு நீங்கள் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நாட்டில் நடந்த குண்டுவெடிப்பு கலவரங்கள் அனைத்து முஸ்லீம்களாக செஞ்சாங்க. ஹேம்நாத் கர்கரே கொலை வழக்குன்னு ஒரு புத்தகம் வந்திருக்கு, அதை வாங்கி படிங்க. இப்படியாக குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கும் பிராமணர்களுக்கும் தொடர்பு இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? குண்டுவெடிப்பு வச்சாலே முஸ்லீம்கள் தான் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ரெண்டுமே பொய், நீங்கள் சொல்கிற ரெண்டுமே உண்மைக்கு புறம்பானது. திட்டமிட்டு முஸ்லீம்னா குண்டு வைப்பாங்க, முஸ்லீம்னா குண்டு வைக்கிறது தான் வேலையாக இருக்கிறாங்க, முஸ்லீம்ஸ்னா இந்தியாவுக்கு எதிராக இருப்பாங்கன்னு எவ்வளோ பெரிய சித்திரத்தை இதை பார்க்கக்கூடிய ஒரு இந்து கிறிஸ்தவ குழந்தைங்க மத்தியில் நீங்கள் பரப்புறீங்க. அந்த குழந்தை என்ன நினைக்கும்? ஒரு 8 வயசு குழந்தை இந்த இதை பார்த்தா, ஓ நம்ம ஃப்ரெண்டு அகமது என்ன இருந்தாலும் ஒரு தீவிரவாதி போல அப்படின்னு இந்த 8 வயசு குழந்தை நினைக்கும்ல. இதைத்தான் கமலஹாசன் விஸ்வரூபத்தில் சொல்கிறாரு, திருச்சி மதுரை கோயம்புத்தூரில் முஸ்லீம் தீவிரவாதிகள் இருக்கிறாங்களாம். ஒரு திரைப்படத்தின் மூலமாக கடத்த முயன்ற ஒரு விஷமத்தனம் அது. இப்படி தொடர்ச்சியாக உங்களுடைய படங்களில் மணிரத்னம் அவர்கள் ரோஜா படத்தில் தொழுதுகிட்டு இருப்பார், ஒரு தீவிரவாதி சீரியஸாக அல்லாவை வணங்கிக்கிட்டு இருப்பார்.
அதாவது தீவிரமான இஸ்லாமிய மத நம்பிக்கையாளன் பயங்கரவாதியாக தான் இருப்பான், தீவிரவாதியாக தான் இருப்பான்னு மக்களுக்கு கடத்தின செய்தி அது. ஒரு தொழுதுகிட்டு இருக்கிறாரு, இந்த பக்கம் இந்திய கொடி எதிர்க்கிறாங்க, அரவிந்த் சாமி போய் இந்திய கொடியாக இது பண்ணுவார், ஆனால் இவர் கொடூரமாக தொழுகுவார். அப்போ தொழுகிற சத்தம், அந்த பாங்கு, அது பள்ளிவாசலை கூடுவாங்கள அந்த சத்தமே இந்தியர்களுக்கு எதிரானது, இது ஒரு தேச துரோகம் அப்படிங்கிற கருத்தை பரப்பின படம் தான் ரோஜாங்கிற படம். அப்புறம் விஸ்வரூபம், பல படங்களை சொல்லலாம் இந்த மாதிரி. இப்படியாக சினிமாக்கள் விஷமத்தனத்தை கக்கி கொண்டிருந்த நேரத்தில் இப்போ தமிழ் சமூகம் வெற்றிமாறன் போன்ற இயக்குநர்கள், பாயிராஜா போன்ற பலர் வந்து இப்போ ஒரு சமூக மாற்றத்திற்காக தமிழ் உணர்வை அடிப்படையாக கொண்டு, சாதி ஒழிப்பை அடிப்படையாக கொண்டு, சமத்துவத்தை அடிப்படையாக கொண்டு பல இயக்குநர்கள் இப்போ படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பச்சினு ராமசாமிலாம் இஸ்லாமியர்கள் தமிழர்களுக்குள்ள உறவை வந்து ஒரு அழகாக காமிக்கிறார். ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் ஸ்டாண்டப் காமெடி, நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஸ்டாண்டப் காமெடிங்கிற கான்செப்ட் இளைஞர்களிடம் வேகமாக பரவுது. இன்றைய இளைஞர்கள், வேறு எந்த புத்தக வாசிப்பும் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள், ஏ பொலிட்டிக்கல் பீப்புள் அதிக விரும்பக்கூடிய கான்செப்ட் இந்த ஸ்டாண்டப் காமெடி. அதில் இவ்வளவு விஷமத்தனமாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக பரப்புவது எவ்வளவு அபத்தம் பாருங்கள். இஸ்லாமியர்களாக குண்டு வைப்பாங்கன்னு சொல்வதோடு மட்டுமல்லாமல் பிராமணர்கள் குண்டு வைக்க மாட்டாங்க, இது ரெண்டுமே பொய்யுங்க. இங்கேயும் குண்டு வைப்பாங்க, அங்கே குண்டு வைக்க போகிறதில்ல. இதுதான் ரெக்கார்டு, நான் அது கதவு இல்லை, இதுவரையும் நடந்த ரெக்கார்டு. நம்ம அரசாங்கம் பிறப்பித்த கமிஷன் அறிக்கையிலே சொல்லுங்கள், காந்தியை கொண்டது மட்டும் ஒரு முஸ்லீமாக இருந்திருந்தால் இந்நேரம் என்ன ஆயிருக்குனே தெரியாது. இந்தியாவில் இருக்க எல்லா முஸ்லீமையும் தலையை வெட்டி கொண்டிருப்பாங்க. ஆனால் ஒரு பிராமின்கிறனால பிராமணர்கள் பாதுகாப்பாக தானே இருந்தாங்க. அதை சொல்ல வேண்டியதானே ஸ்டாண்டப் காமெடியன். காமெடியன் ஏன் காமெடியன், கோட்ஸே யார் காமெடியன்? நீங்கள் எப்படி பிராமணர்கள் வந்து நல்லவங்க, அவங்க தீவிரவாதியாக இருந்தால் கூட யாரும் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க? ஸ்லோகம் சொல்கிறவங்க, மந்திரம் சொல்கிறவங்க, பூணல் போட்டிருக்கிறவங்க, பிராமண பாஷை பேசுகிறவங்க, சீனிவாசன் பேர் வச்சுருக்கிறவங்க, பார்த்தசாரதின்னு பேர் வச்சுருக்கிறவங்க, சேட்டண்ட் அக்கௌண்டட் படித்தவங்க, இவங்கெல்லாம் குண்டு வைக்க மாட்டாங்க. அப்போ எவ்வளோ சொல்கிறீங்க பாருங்கள், பிராமின்ஸ் அடையாளங்களையெல்லாம் சொல்லி இவர்களெல்லாம் தப்பு செய்ய மாட்டாங்க, தீவிரவாதிகளாக இருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க சேட்டண்ட் அக்கௌண்ட் படிப்பாங்க, ஆடிட்டரிங் படிப்பாங்க, சமூகத்தில் ஒரு நல்ல இடத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் தப்பு செய்ய மாட்டாங்க. முஸ்லீம்ஸ் தாடி குல்லா வாயில் அல்லா அல்லான்னு சொல்லிட்டு குண்டு வச்சு நம்மளை கொடுமைப்படுத்துகிறாங்க. எவ்வளோ விஷமத்தனமான பரப்புரை இது, எவ்வளோ விஷமத்தனமான பரப்புரை. எனக்கு இந்த வீடியோவை இந்த ரைட்டர்னு ஒரு திரைப்படம் வந்தது, அந்த ஜெயிலுங்கிற அமைப்பு, போலீஸுகள் எப்படி இந்த சிஸ்டத்துக்கு கட்டுப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அதில் எந்த அளவுக்கு அப்பாவிகள் பாதிக்கப்படுறாங்கன்னு ஒரு படம் எடுத்தார்ல ரைட்டர்னு ஒரு இயக்குனர், அவர் ஃப்ராங்க்லின், அவர் தான் எனக்கு இந்த வீடியோ அனுப்பி தொடர்ந்து கொடுமையை பாருங்கன்னு இந்த வீடியோ அனுப்பினார். எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஆக தயவுசெய்து இந்த வீடியோவை நீங்கள் பரப்புங்க, திட்டமிட்டு இஸ்லாமியர்கள் மீது பரப்பப்படுகிற வன்மம் இது. முஸ்லீம்களை விரோதிகள் என்று வெளிப்படையாக சொல்வது எவ்வளோ மோசமோ, அதே மாதிரி தீவிரவாதத்துக்கு மதம் கிடையாது ஆனால் தீவிரவாத செயல்களெலாம் முஸ்லீம்கள் தானே செய்கிறாங்க, வேற என்ன பிராமணர்களாக செய்கிறாங்க என்று சொல்வதன் மூலமாக வரலாற்றில் இரண்டு பொய்களை அவர்கள் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். இந்த பொய் பிராமணர்கள் குண்டே வைப்பதில்லை என்று சொல்வது கூட விடுங்க, வச்சுருக்காங்கன்னு ப்ரூவ் பண்ண வேண்டியதெல்லாம் செகண்டரி, ஆனால் முஸ்லீம்கள் குண்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கங்கிற பொய்யை சொல்லிக்கிட்டே இருப்பதன் மூலமாக விஷம கருத்தை அடுத்த தலைமுறைக்கு, இப்போது 13 வயது இருக்கக்கூடிய ஒரு இந்து குழந்தைக்கு, கிறிஸ்துவ குழந்தைக்கு, பார்த்துக்கோடா முஸ்லீம் பாய் அவங்கெல்லாம் ஆபத்தானவங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை கடத்துது. நான் என்ன கேட்குறேன், இந்த இடத்துல தான் தமிழ்நாட்டினுடைய பெருமை இருக்குது. மதுரை முத்துன்னு ஒரு ஸ்டாண்டப் காமெடின் இருக்கார் நம்ம தமிழ்நாட்டில், அவரும் சில சமயம் நல்ல காமெடி அடிப்பார், சில சமயம் சும்மா அந்த லேடி செகண்டல் பண்ணி எதாவது பேசுவார்னு வச்சுக்கோங்களேன். அந்த மதுரை முத்து அவரோட ஒரு லேடி கூட பண்ணுவாங்க, அன்னைக்கிலேயே யாரோ ஒருத்தவங்க தெக்கந்து இருக்கிறவங்க தான், அவங்க சும்மா பார்த்தாலும் இந்த புருஷன் பொண்டாட்டி பொம்பளை கையால் ஆம்பளை அடி வாங்கலாமா இந்த மாதிரியான ஜோக்குகளை தான் அடிப்பார். ஆனால் அவை விஷமத்தனமானது கிடையாது, எந்த ஒரு சாதிக்கும் எதிரானதாக பேச மாட்டார், எந்த மதத்தையும் புண்படுத்தி பேச மாட்டார், சும்மா ஜாலியாக எல்லா மக்களும் இது பண்ணிக்கிட்டு அவர் பொம்பளைட்ட அடி வாங்குற மாதிரி, அவர் ஒய்ஃப்ட்டு அடி வாங்குற மாதிரி அது ஒரு ஜோக்கு மாதிரி சொல்லுவாங்க, அதில் நமக்கு விமர்சனம் இருக்குங்கிறது வேறு. ஆனால் யாரையும் ஒரு இன்க்ளூசிவாக யோசிப்பாங்க, எல்லா மக்களும் நம்மளை ரசிக்கணும்னு. இப்போ அவர் முஸ்லீம் கிடையாது மதுரை முத்து, என்றைக்காவது இஸ்லாமியர்களை பயங்கரவாதியாக சித்திச்சு இப்படி ஒரு ஜோக்கு அடிச்சிருப்பாரா? அதுதான் தமிழ்நாடு, தமிழ் மொழியே உங்களை முற்போக்காக தான் சிந்திக்க வைக்கும். தமிழில் நீங்கள் பேச ஆரம்பித்தாலே நீங்கள் முற்போக்காக தான் பேசணும், அதை இஸ்லாமிய விரோதமாக தமிழில் தமிழ் மொழியில் பேசினா கூட குறைவு தான், சில வலதுசாரிகள் மட்டும்தான் அப்படி பேசுகிறாங்க. அதனால தான் வேறொரு மொழியை இவங்க எடுக்கும்போது தமிழ்நாடு தவிர்த்து பிற மாநில மக்களிடம் சென்றடையும் போது இவங்க விஷமத்தை எளிமையாக கக்கி விடுகிறார்கள். தமிழ்நாடு அந்த விதத்தில் இஸ்லாமிய வெறுப்பு, கிறிஸ்தவ வெறுப்பு, வேறு எந்த வெறுப்பையும் விதைக்காத ஒரு மண்ணாக இருக்கிறதுனால தான் இங்கே மதுரை முத்து போன்றவர்கள், ரோபோ சங்கர் போன்றவர்களால் ஒரு மதத்தை விமர்சித்து அவங்களால் ஜோக் அடித்தது கிடையாது. பெண்களை கிண்டல் பண்ணி அடிக்கிறாங்க, அதுவும் விமர்சனத்துக்குரியது தான், ஆனால் இப்படி வராது. ஏன்னா தமிழ்நாட்டு கேரக்டர் இருக்குது பாருங்கள், இது இஸ்லாமியர்களை உள்ளடக்கியது, எல்லா மக்களையும் உள்ளடக்கியது. என்னத்தா என்ன பாய் இப்படி பேசி பழகினவங்க,
நட்பாக பேசி சியான் பேசி பழகினவங்க, அதனால் வராது மதுரமுத்துக்கு. ஆனால் பாருங்கள், இங்கிலீஷில் ஸ்டாண்டப் காமெடி நார்த் இந்தியன் ரசிக்கிறாங்கன்னோடனே நார்த் இந்தியன் டேஸ்ட்டு ஆன்டி முஸ்லீம், பாகிஸ்தானை திட்டணும், முஸ்லீம்ஸை திட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி காமெடியை சொல்கிறதும், பிராமின்ஸை ப்ரைட் பண்ணணும், பிராமணர்களை உயர்த்தி பேசணுங்கிறதுக்காண்டி இப்படி பார்ப்பனர்களை வந்து பெரிய தூய்மையானவர்கள் மாதிரி காண்பிச்சு ஜோக் அடிக்கிறாங்க. இது சாதாரண விஷயம் இல்லை நண்பர்களே. போகிற போக்கில் விஷத்தை காற்றுல பரப்புகிற மாதிரி பரப்பியிருக்கிறாங்க. கருத்தியல் ரீதியாக விஷமத்தை பரப்புவது தான் ரொம்ப ஆபத்து. ஒரு கத்தி வச்சு வெட்டினா கூட அது கொஞ்ச நாள் ஆறிடும் புண்ணு. உங்கள் இதயத்தில் குழந்தைங்க மத்தியில் இஸ்லாமியர்கள் பயங்கரவாதிகள் விதைக்கின்ற அந்த வேலை இருக்குது பாருங்கள். அது ஒரு ஸ்டாண்டப் காமெடியின் விதைக்கிறது போய் சேரும். ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவரோ ஒரு கட்சி தலைவரோடு பேசினா கூட அரசியலுக்காண்டி பேசுகிறாருன்னு நம்ம கடந்துருவோம். ஒரு காமெடியங்கிற மேலே இந்த மாதிரி விஷயங்களை பதிவு செய்வது, சாதிய வன்மத்தை மத வன்மத்தை விதைப்பது என்பது மிக மிக ஆபத்து. இந்த இதை பார்த்தோன்னே இதுக்கான கண்டனத்தை தெரிவிக்கணும்னு நினச்சேன். அதுக்கு தான் இந்த வீடியோ. தயவுசெய்து இந்த வீடியோவை நான் பேசின இந்த கருத்துக்களை மற்ற ஊடகங்களும் பேசுங்க. இஸ்லாமியர்கள் மீது நம்ம சக தமிழர்கள் மீது இவ்வளவு வன்மத்தை விதைக்கின்ற இது போன்ற வீடியோக்கள் பரவக்கூடாது. இதற்கு கடுமையான கண்டனங்களையும் தெரிவிங்க. இது போன்ற அரசியல், சமூகம், ஜனநாயகம் போன்ற பல்வேறு முற்போக்கு சமுதாய காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு நம்ம ஜீவாட்டுடைய சேனலை ஆதரிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.